சார் வணக்கம். நீங்கள் வந்து எந்த பகுதியில் வந்து விசைத்தறி நடத்திட்டு இருக்கீங்க, எத்தனை தறிகள் நடத்தியிருக்கீங்க, நிறுத்தியிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? கடந்த 2 மாத காலங்களிலே இயற்கையான முறையில் இல்லாமல் செயற்கையான முறையிலே தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி நூல்விலையானது இதுவரை வரலாறு காணாத அளவு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டுள்ளது. இதை தாங்கக்கூடிய சக்தியில் தொழில் முனைவோர் யாவரும் இல்லை. ஒரு பெட்ஷீட்டினுடைய விலையில் 50% விலை உயர்வு ஏற்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டங்கள் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காலகட்டங்களிலே எங்களுடைய பெட்ஷீட் தொழிலானது மந்தமாக இருக்கும். 6 மாத காலம் எங்களுக்கு இது டல் பீரியட் என்று சொல்லுவோம். இந்த பீரியடு இந்த காலகட்டங்களிலே நாங்கள் உற்பத்தி செய்து வைத்து குளிர்காலங்களிலே பொருவை விற்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டங்களிலே இப்படி ஒரு செயற்கையான தட்டுப்பாடு, எந்த விலை கொடுத்தாலும் நூல் கிடைக்காத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் தாங்க முடியாமல், தொழில் செய்ய முடியாமல் 1 வார காலத்திற்கு முதல் தவணையாக நிறுத்தி உற்பத்தி நிறுத்தம் செய்திருக்கின்றோம். ஜவுளி உற்பத்தி சார்ந்த 26 சங்கங்கள் இணைந்து 2 நாட்கள் வந்து போராட்டம் நடத்திருந்தாங்க, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இந்த நிலையில் வந்து மேலும் இன்னையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு வந்து நீங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, என்ன காரணத்திற்காக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இவர்கள் எல்லாம் பருத்தி நூலை மூலப்பொருளாக கொண்டு உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்கள், அதை தொழிலாக நடத்துபவர்கள், அவர்களுக்கு இந்த நூல் விலை உயர்வு பாதிப்பு எங்களைப் போல இருந்தது. அதனால் தொழிற்கூடங்களை அனைத்தையும் 2 நாட்கள் விடுமுறை விட்டோம். நாங்கள் ரீசைக்கிள்டு யான் என்கின்ற மறு ப்ராசஸிங் செய்யப்பட்ட நூலிலே உற்பத்தி செய்கின்ற நூலை வைத்து மோட்டார் ரகங்கள் வைத்து பெட்ஷீட் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு மிக கடுமையான உயர்வு. எங்களுடைய அவர்களுக்கெல்லாம் 1 மீட்டருக்கு 200 கிராம் அளவுக்கு காட்டன் தேவைப்படும். 200-300 கிராம் தேவைப்படுவது என்றால் எங்களுக்கு 1 மீட்டருக்கு 500-600 கிராம் அளவுக்கு நூல் உபயோகப்படுத்த வேண்டிய காலகட்டம். எனவே எங்களுடைய ரா மெட்டீரியலினுடைய காஸ்ட் 70% மூலப்பொருளாகவே எங்களது இருப்பதனால் அந்த விலையேற்றத்தினால் நூலும் கிடைக்கவில்லை, அதற்குண்டான விலையும் கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். எனவே 1 வார காலத்திற்கு விடுமுறை அளித்து பின்பு அரசு இதில் தலையிட்டு எதையாவது மத்திய அரசு இதில் தலையிட்டு எதையாவது ஒரு தீர்வை காணவில்லை என்றால் மீண்டும் தொடர்ந்து தொழில் நடத்த முடியாத சூழலில் தள்ளப்படுவோம் என்பதை அரசுக்கு எச்சரிக்கும் விதமாக 5 நாட்களுக்கு மீண்டும் உற்பத்தி நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். இளங்கோவன், நியூஸ் 7 தமிழ், ஈரோடு.